Some persons may have both that effect of mission myopia as well as the hypermetropia. Okay, so ஒரு சிலருக்கு ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்கு. பக்கத்தில் உள்ள நியர்பை ஆர்டரையும் கிளியராக பார்க்க முடியாது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆர்டரையும் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, பை போக்கல் லென்சஸ் வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து அணிஞ்சோம் அப்படின்னா பை போக்கல் லென்சஸ் ஓகேவா. ஸோ இதை வந்து அணிஞ்சோம் அப்படின்னா அந்த இதை வந்து என்ன செய்யலாம், பை போக்கல் லென்சஸ் என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் இது இருக்குது அப்படின்னா ஓகேப்பா கிளாஸு இப்படி இருக்கும் ஓகேவா. மேலே இந்த மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மேல இருக்கலாம் அல்ல ஒரு சில நேரம் வந்து கீழே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா வச்சிருப்பாங்க, கீழே கான்வெக்ஸ் லென்ஸ். இதை பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு எஃபெக்டே என்ன செய்யலாம், கிளியர் பண்ணலாம். மயோபியாவும் ஹைபர்மெட்ரோவும் என்ன செய்யலாம், கிளியர் பண்ணலாம். ஏமா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணோம், கார்கேவ் லென்ஸையும் யூஸ் பண்ணோம், கான்வெக்ஸ் லென்ஸையும் யூஸ் பண்ணோம். பட் இது ரெண்டுமே ஒரே கிளாஸ் வந்துருங்க. ரைட், சம் பர்சன்ஸ் மே ஹேவ் போத் த வந்து டெஃபெக்ட் ஆஃப் விசன் மயோபியா அஸ் வெல் அஸ் வந்து ஹைப்பர் ஹெச்ஓபியா. திஸ் கேன் பி வந்து கரெக்டட் பை பைபோக்கல் லென்சஸ் ஓகேவா. ஸோ என் ஏஜ் வந்து அப்பர் பார்ட் வந்து அப்பர் மேலே அந்த அப்பர் பார்ட் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து கான்கேவ் லென்ஸ். அப்போ மேலே என்ன பார்க்கும், கான்கேவ் லென்ஸ் இருக்கும். யூசர் பார் வந்து டிஸ்டிங் சிட்டிசன் அண்டு வந்து லோயர் பார்ட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ லோயர் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா யூசர் பார் வந்து ரீடிங் பர்பஸ். அப்போ சாஃப்ட் லென்ஸ் வந்து என்ன செய்ய கிளியர் பண்ணுறது என்ன அப்படி தானே, இது லாங் டிஸ்டன்ஸையும் ஷார்ட் டிஸ்டன்ஸையும் கிளியர் பண்ணுறது தான் இந்த பைப் போக்கல் லென்ஸஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. இதுவும் வந்து என்ன அப்படின்னா இதுவும் வந்து அந்த இதுவும் வந்து நமக்கு வந்து ஐ டெஃபெக்டில் வரக்கூடியது அப்போ இதுவும் வந்து அந்த கண்ணில் வந்து ஐயில் வந்து அந்த புரை நோய் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வெள்ள விழுகுது, அடுத்து வந்து கண்ணில் ஏதாவது வந்து கல் பட்டவரோ இது பட்டவரோ அந்த மாதிரி வரக்கூடிய நோய் தான் வந்து டெஃபெக்ட் தான் அனுப்பா அஸ்டிமேடிஸ் ஓகேவா. இன் திஸ் டெஃபெக்ட் அதே மாதிரி இது வந்து ஜெனரேஷன் மூலமாகவும் பரம்பரை நோயாகவும் இது ஓகேவா. இன் திஸ் டெஃபெக்ட் ஐ கேனாட் சி இப்போ வந்து பேரலல் அண்ட் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் கிளியர்லி.
அப்ப ரெண்டு லைன் பேரலா இருக்கு அப்படின்னா ஹரிசானலா இருக்கு அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது இந்த கனெக்டர் வந்து கிளியரா பார்க்க முடியாது இட் மே பி வந்து இன்கிரேட்டர் இன்கிரேட்டர் தான் அப்ப பாரம்பரிய என்ன அவர் வந்து பரம்பரையாக வரக்கூடியதா இருக்கும் இல்ல ஏதாவது வந்து கண்ணில் ஏதாவது குறைபாடுகள் வந்தது அப்படின்னா இந்த டெஃபெக்ட் வந்து என்ன செய்ய பண்ணணும் ஓகேவா இட் இஸ் டி டு த வந்து இம்பெர்ஃபெக்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து ஐலேண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வந்து டெவலப்மெண்ட் ஆர் வந்து கேட்டராக்ட் ஆன் த லென்ஸ் வந்து கேட்டராக்ட் அந்த இது கேட்டராக்ட்னா என்னப்பா இந்த கண்புரை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்புரை அந்த வயசானவங்களுக்கு வந்து அந்த அந்த லென்ஸ் அந்த கண்ணில் வந்து என்ன ஒரு வெளியே படம் மாதிரி கட் பண்ணி இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து ஒரு கருத்து கிளாஸ்லாம் போட்டுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதுதான் கண்புரை நோய் யூஸ் ஓகேவா ரைட் இப்போ லென்ஸில் வந்து என்ன இந்த கண்புரை நோய் வந்து அந்த கேட்டராக்ட் என்ன ஸோ இது வந்தது அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ஆஸ்டிங் மெடிசன் வந்து அந்த எஃபெக்ட் வந்து வரும் ஸோ அது போக வந்து காயங்கள் ஏற்பட்டாலும் என்ன செய்யும் இந்த எஃபெக்ட் வரும் இன்ஜுரி டு வந்து ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எக்ஸெட்ரா இதுவும் அதுதான் ஸோ வந்து கண் காயங்கள் வந்தாலும் என்ன செய்யும் அந்த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் காயங்கள் வந்தாலும் இந்த எஃபெக்ட் வந்து வரும் ஓகேவா சரி ஸ்டிங் மேகனிசம் கேன் பி வந்து கரெக்டட் பை யூஸிங் சிலிண்டிக்கல் லென்சஸ் சிலிண்டிக்கல் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃபெக்ட் என்ன செய்யலாம் கரெக்ட் பண்ணலாம் ஓகேவா உருளை வடிவில் இருக்கக்கூடிய லென்ஸ் நம்ம பார்க்கறது சிலிண்டிக்கல் சரிப்பா ரொம்ப நன்றி.